நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் போட்டி தெருவுக்காக படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம் ஸோ இந்த வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து தெல்ல தெரியா பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நமக்கு வழங்குபவர் பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல் ஸோ அவங்க தான் நம்ம சேனலுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த சேனல் லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கான் ஸோ அந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஸோ தெலுந்தில் தெரியாது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மணி வந்து சேவ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட காசை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ப்ரோசிங்கரில் போய்ட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நூறுரூவாலேருந்து ரூபா வந்து உங்களுக்கு வந்து செலவாகும் ஸோ அதை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு நல்ல எண்ணத்தினால தான் இந்த வீடியோ வந்து பண்ணப்படுது ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சி குருஃபோருக்கு நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஓடிஆர்னு சொல்லக்கூடிய ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லலை ஸோ உங்களுக்கு வந்து ஓடிஆர் வந்து வேணும் அப்படின்னா அந்த வீடியோ வேணும் வந்து வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லை வந்து ஓடிஆர் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் வந்து மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வீடியோ வேணாலும் வந்து விரைவில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் இந்த வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம் ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்து இருக்கிற குரூப் ஃபோர் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட்களில் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய வேற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிசிடெக் தமிழ் சேனலும் எக்ஸாம் துணைவன் சேனலும் ரெண்டுமே வந்து சேர்ந்து பண்ணுற வீடியோ எக்ஸாம் துணைவன் வந்து பார்த்திங்கன்னா நம்மள போலவே வந்து ஜாப் கால்ஃபார்ஸ் ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அந்த சேனலுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி ஒன் டைம் இல்லைனா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் வந்து இந்த குரூப் ஃபோர் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் முதல் தடவை இந்த வருஷம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் சரிங்களா பண்ணிவிட்டு தான் வந்து நீங்கள் குரூப் ஒர்க் வந்து அப்ளை பண்ண முடியும் சரிங்களா ஒன் டைம் நீங்கள் அவங்க ஆல்ரெடி இருக்குன்னா அப்ளை ஆர் அப்புடின்றது க்ளிக் பண்ணி உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டோன்னே இதுக்கான கல்வித்தகுதி தகுதி டென்த் அண்டு ஈக்குவலன்ட்டு இந்த கா கம்பைண்டு தான் சரிங்களா கம்பைண்ட் எக்ஸாம் தான் அதனால் கம்பைன்ட் க்ளிக் பண்ணி ப்ராசஸ் கொடுங்க இந்த ஏழு ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ரெண்டுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஏழு ஸ்டெப்ஸுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அதாவது உங்களுடைய மார்க்ஷீட் டீட்டெயில்ஸு உங்களுடைய அப்பா அம்மா அந்த மாதிரி பேர் எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக இருக்குது உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு எடுத்து வச்சுப்போனா இது ப்ராசஸ் கொடுங்க தொடர்க் கொடுத்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் இதுக்கு தான் அப்ளை பண்ணுறீங்கன்னு கோசரம் இந்த ஆப்ஷன் அவங்க புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க டிஎன்பிசியில் ரெண்டாவது ஆப்ஷனாக வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த பதவிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா அப்புறம் இந்த அறிக்கை வந்து எப்போ வந்துச்சு எப்போ வந்து முடிய போகுது நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு எப்போ பேமெண்ட் பண்ணணும் கடைசியாக வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அதாவது செலன் ஆகட்டும் இல்லை வந்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் ஆகட்டும் எப்போ வந்து லாஸ்ட்டாக பண்ணணும் இந்த எக்ஸாம் எப்ப நடக்க போகுது அப்படின்னு சொல்லி டேட் எல்லாமே இதுல முன்னாடியே நீங்க குடுத்துருப்பாங்க நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்றீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்புறம் இந்த எக்ஸாமுடைய நோட்டிபேஷன் வந்து நீங்க இன்னும் படிக்கலைனாலும் இவங்களே வந்து உள்ளேயே கொடுத்துருக்காங்க பிடிஎஃபாக அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லைனா இந்த வீடியோவில் எண்டில் வரும் அப்புறம் உங்களுக்கான அறிவுரைகள் அதாவது விண்ணப்ப வந்து பார்த்திங்கன்னா அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க சேவன் கண்ணிய கொடுத்தனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைமில் கொடுத்தா அந்த டேட்டா பேஸ் பர்டிகுலர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா உங்கள் பேரில் உங்கள் பேர் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க உங்களுடைய அப்பா பெயர் உங்களுடைய கணவர் பெயர் அதாவது மேரேஜ் ஆச்சுருந்தா உங்களுடைய மனைவி பெயர் இந்த மாதிரிலாம் வந்து ஓல்டு அப்ளிகேஷன்ல இருந்துச்சு இப்போ வந்து அந்த அப்ளிகேஷனில் இல்லை வெறும் நீங்கள் மேரேஜாக அன்மேரிடா அது மட்டும் தான் கேட்குறாங்க உங்களுடைய கம்யூனிட்டி உங்களுடைய கம்யூனிட்டியுடைய உட்பிரிவு அப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் அப்புறம் உங்களுக்கு யார் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறான் என்ன டேட்டில் கொடுத்துருக்காங்க என்ன தாலுக்கால கொடுத்தாங்க இந்த மாதிரி பர்டிகுலர்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா பார்த்து ஓகே கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்புறம் அடுத்து தான் வந்து நம்ம மார்க் ஷீட் டீடெயில்ஸ் தான் கொடுக்க போகிறோம் டென்த்து மார்க் ஷீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எப்போ பாஸ் பண்ணிங்க டேட் தான் கொடுக்குறாங்க அதுக்கு இந்த டேட் தான் கொடுக்குறோம் அதே போல் நீங்கள் பாஸ் ஆன மாதம் மந்த்து கொடுக்கக்கூடாது அப்புறம் உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட் சீரியல் நம்பர் வந்து மேலே இருக்கும் அந்த சீரியல் நம்பருக்கு முன்னாடி சிசி அந்த மாதிரி இருக்கும் அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துக்கலாம் இல்லை அந்த இது இல்லாமையும் கொடுக்கலாம் அப்புறம் ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டை பார்த்துக்கலாம் ப்ளஸ் டூ மார்க் ஷீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் நீங்கள் வந்து பாஸ் ஆன இயர் அதாவது வழங்கப்பட்ட தேதி தான் வந்து நீங்கள் கொடுக்கணும் இந்த நம் இந்த டேட்டு மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா சர்ட்டிஃபிகேட்டில் அதுதான் பிரிண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து பாஸான இயரும் மந்த்தும் கொடுத்து ஏதோ ஒரு டேட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லாத சர்டிஃபிக் வெரிஃபிகேஷனில் உங்களுக்கு ப்ராப்ளம் மார்க்ஷீட் நம்பர் மேலேயே இருக்கும் எச்எஸ்டி அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த நீங்கள் ஷீட்டை நீங்கள் கொடுத்தாலே போதும் மார்க்ஷீட் நம்பருக்கு அடுத்து நம்ம டிகிரி பார்த்துக்கலாம் டிகிரிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டேட்டுன்னு இருக்கும் டே அந்த டேட்டே வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் பாஸ் பண்ண டேட்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம் அந்த ஃபோலியோ நம்பர்னு இருக்கு இல்லையா இது பெரிய யூனிவர்சிட்டி அந்தந்த யூனிவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த இது நீங்கள் மார்க் ஷீட் நம்பர் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகே இந்த பர்டிகுலர்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் போகிறோம் இந்த எக்ஸாமுக்கான டென்த்துன்றதால நம்ம டென்த் மட்டுமே கொடுக்கலாம் ஓகேங்களா டென்த் மட்டுமே கொடுத்தாலும் போதும் தான் அடிஷனலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் இல்லை வெறும் டென்த்து மட்டும்னா முப்பத்தி பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடுது அடிஷ்னலாக நீங்கள் லாங்குவேஜஸ் அடிஷ்னல் கோர்ஸஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது சரிங்களா இப்போ நான் காட்டின அந்த மார்க்ஷீட் நான் இப்போ நான் என்ட்ரி பண்ணிட்டு அவ்வளோ தான் வேற ஒன்றும் இல்லை இப்போ நான் ப்ளஸ் டூ என்ட்ரி பண்ணுறேன் அடுத்து வந்து ஷீட் என்ட்ரி பண்ணுறேன் இதில் ப்ளஸ் டூவில் வந்து ஈக்குவலண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஈக்குவலண்ட்டும் எனக்கு டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி ஐடிஐ படிச்சிருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து ப ப்ளஸ் டூக்கு ஈக்குவலண்ட்டு தான் அது நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ஷன் பண்ணி அந்த போர்டு செலக்ஷன் பண்ணி உங்களுடைய மார்க்ஷீட் நம்பர் எல்லாம் கொடுத்துக்கோங்க அடுத்து யூஜி டிகிரி இருந்துச்சுன்னா கொடுங்க அடிஷனல் எவ்வளோ எவ்வளோ சேர்த்திங்களோ அவ்வளோக்களும் உங்களுக்கு பெனிஃபிட் தான் நோ ப்ராப்ளம் யூஜி டிகிரி கொடுத்துக்கோங்க இப்போ நான் டென்த்து ப்ளஸ் டூ தான் இருக்கேன் அது வந்து நான் உங்களுக்கு ஹெட்டன் பண்ணியிருக்கேன் ஏன்னா வேற ஒருத்தருக்கு பண்ணது உங்களுக்கு காட்டக்கூடாதுன்றதுக்கோசரம் நான் வந்து ஹெட்டன் பண்ணியிருக்கேன் அடுத்து டிகிரி டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் டிகிரி நான் ஆரம்பத்தில் ப்ரொஃபஷனில் காட்டின மாதிரி அதே பர்ட்டிகுலர்ஸை நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம சர்ட்டிஃபிகேட்ஸில் இருக்கிறதான் கொடுக்கணும் இல்லாத நம்மள ஒரு அசுமிஷன் பண்ணி கொடுத்தோம்னா சர்டிஃபிகேட் எஃபிகேஷன் போகிறப்ப நம்மளுக்கு தான் பிரச்சனை சரிங்களா இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் டைப்ரைட்டிங்கோ இல்லை வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷனோ இதெல்லாம் முடிச்சுருந்தீங்கன்னா அதுக்கான பர்டிகுலர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க இல்லைனா நோ நோன்னு கொடுத்துக்கோங்க சரிங்களா அப்புறம் நீங்கள் ஷார்ட் அண்ட் அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கீங்களா அப்புறம் நீங்கள் தமிழ் வந்து எந்தெந்த இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க டென்த்து ப்ளஸ் டூ எல்லாம் படிச்சிங்களா ஒரு ஒரு மீடியம் மீடியமில் தமிழ் இல்லை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிங்களா எது இதில் படிச்சிங்க அப்படின்ட்டு இதை நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பின்னாடி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரியாரிட்டி இருக்கா டெசிட்டிவ் வீடியோ ஹேண்டிகேப்பு எக்ஸரிஸ் மேன் இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் கொடுக்குறப்பவுமே இந்த காலம்ஸ் வந்து நியூ டேப் வந்து ஓப்பனோ ஜஸ்ட் எங்கேயாச்சும் கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதோடய பர்டிகுலர்ஸ் கொடுங்க நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயில் வெளியே வந்தவங்க ஆல்ரெடி இருந்து வெளியே வந்தவங்க அந்த மாதிரி அது மாதிரி இருந்தால் கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் என்ன வேணா இருக்கீங்க அப்படின்னா இருந்தால் அன்எம்ப்ளாயின்னு கொடுங்க இல்லை வேலை இருக்கீங்க செல்ஃப் எம்ப்ளாயின்னா ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க மோஸ்ட்லி எல்லாமே அன்எம்ப்ளாயின்னு கொடுத்து பாருங்க சரிங்களா அப்புறம் உங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன இருந்தால் டிபார்ட்மெண்ட்டு கேசஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேசஸ் கொடுங்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸு இருந்தால் நோ கொடுத்துக்கோங்க அப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் உடல் தகுதி பெற்று விளையாடனால் எஸ் கொடுத்துக்கோங்க அடுத்து நீங்கள் எக்ஸாம் சென்டர் நீங்கள் அந்த ஒரு அப்ளை பண்ண போகிறீங்க எக்ஸாம் மாவட்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து சென்ட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அது அப்புறம் நீங்கள் எக்ஸாம் தமிழ்லேயா இங்கிலீஷ்லேயா அது நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஒரு வாட்டி ரிவ்யூ காட்டுவாங்க அப்ளிகேஷன் ரிவ்யூ பார்த்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற பதினாலு கொஷின்ஸ் இருக்கும் பதினாலு ஆன்சர்ஸுக்கும் அந்த காலம்ஸ் இருக்கும் அது நீங்கள் எல்லாமே ஓகே ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க படித்து பார்த்துட்டு ஓகே டிக் மார்க் அடித்து சப்மிட் பண்ணுங்கள் அக்செப்ட் அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுங்க அப்புறம் சேவன் கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன்ஸு எல்லாமே வந்து ஒரு ப்ரிவியூ காட்டும் உங்களுடைய அப்ளிகேஷன் பார் கோடோட வரும் சரிங்களா இதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்தர் உங்களுக்கு யூஸுக்கு சரிங்களா இதுலேயே ஓகே இந்த ப்ரிவ்யூ ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் அப்படி இல்லை ஏதாச்சும் ஒன்று தப்பாக இருக்குன்னா எடிட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஃபைனல் சப்மிஷனுக்கு வந்து நீங்கள் ஒரு செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும் இது முடிச்ச பின்னாடி இந்த அப்ளிகேஷனை சேவ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து டிஸ்ப்ளே ஆகும் இந்த மாதிரி நீங்கள் பிடிஎஃப்பாகவும் சேவ் பண்ணி உங்கள் மேலேயும் ஒரு காப்பி வச்சுக்கோங்க சிடிடி காப்பி பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி உங்கள் மொபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு ஓகே இந்த அப்ளிகேஷன் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் டெலகிராம் க்ளூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் டவுட்ஸை நீங்கள் கேட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்